அன்பான ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஒரு வார விடுமுறைக்கு பின் நான் மறுபடியுமாய் சந்திக்கிறோம் உங்களுக்கு நான் கொடுத்த ஒன்றாம் ஐந்தாம் பாடத்திற்கான கேள்வி பதில்களை உங்கள் புஸ்தகத்திலையும் அதே போல் அறிவியல் பாட ஏட்டிலும் அதாவது சயின்ஸ் நோட்டிலையும் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வாரத்திலிருந்து உன்னுடைய மதிப்பெண் அடிப்படையில் அதாவது ஆறாவது ஆறாவப்பணி படிக்கும்போது நீ எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் மூன்று வகுப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது செவன்த்து பி செவன்த்து சி செவன்த்து டி என்று சொல்லி மூன்று வகுப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கு இப்பொழுது நீங்கள் திரையில் செவன்த்து பி யார் யார் என்று சொல்லி உங்களுடைய பெயர் அட்டவணை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க அதே போல் சவன்த் சி மாணவர்கள் யார் யார் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது போல செவன்த் டி மாணவர்கள் யார் யார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது சமயம் நம்முடைய பள்ளியில் இடையில் டிசி வாங்கினவங்க மற்றும் பள்ளியிலிருந்து இடையிலே போனவங்களை தவிர மற்ற மாணவர்களுடைய பெயர் இதில் இருக்குது இதன் அடிப்படையில் உங்களை பிரிச்சிருக்கிறாங்க ஆகவே நீங்கள் இந்தந்த வகுப்புகளில் தான் வரும் நாட்களிலே நீங்கள் இருந்து படிக்கப் போகிறீர்கள் அன்பு மாணவர்களை நீங்கள் எந்த வகுப்பில் அதாவது செவன்த் பியா செவன்த்து சியா செவன்த்து டிஆ என்பதை நீங்கள் இந்த காட்டப்பட்ட அட்டவணை மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு பாட வேலை முடிவிலும் உனக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கப்படும் ஒவ்வொரு பாட வேலையினுடைய கடைசி பகுதியில் நீ செய்ய வேண்டிய என்ன வேலை அதாவது ஹோம் ஒர்க் எது என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்படும் அதை நீ என்ன செய்யணுன்னா ஒன்று உன் கையில் இருக்கக்கூடிய இந்த செல் பேசியில் உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோ மூலம் நீ ஃபோட்டோ எடுத்தோ அல்லது கேம் ஸ்கேனர் என்கிற அந்த ஸ்கேனரை உபயோகித்தோ நீ படம் எடுத்து இந்த படங்கள் அத்தனையும் உனக்கு எந்த ஹோம்ஒர்க்கு இருக்கிறதோ அதை நீ படம் எடுத்து உன்னுடைய அறிவியல் ஆசிரியருடைய செல்ஃபோன் நம்பருக்கு நீ அனுப்பணும் அதுவும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் அனுப்பும்போது நீ எந்த பக்கத்தை அனுப்புறியோ அதில் உன்னுடைய பெயர் இருக்க வேண்டும் உன்னுடைய வகுப்பு இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் கட்டாயமாக இருக்கணும் அதை எழுதி நீ ஃபோட்டோவோ அல்லது ஸ்கேனர் மூலமாகவோ படம் எடுத்து நீ அனுப்ப வேண்டும் அன்பு ஏழாம் வகுப்பு மாணவர்கள் செவன்த் பி செவன்த்து சி செவன்த் டி ஆகிய மூன்று தமிழ்வள்ளி கல்வி மாணவர்கள் நீங்கள் இப்போ திரையில் காட்டப்படும் அறிவியல் ஆசிரியருனுடைய செல்ஃபோன் எண்ணுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த செல்ஃபோன் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவியல் பாடத்தினுடைய ஹோம்ஒர்க் அதாவது வீட்டு பாடத்தையும் அதே போல் உனக்கு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி சொல்லுவோம் அதையும் நீ என்ன செய்யணும் நீ படம் எடுத்து அல்லது கேம் ஸ்கேனர் உபயோகித்து நீ ஸ்கேன் பண்ணி அதை இந்த நம்பருக்கு மட்டுமே வாட்ஸ்அப்பில் நீ அனுப்ப வேண்டும் இன்றைக்கு நான் படிக்க போகிற பாடம் உன்னுடைய புத்தகத்தில் இருபத்தி எட்டாம் பக்கம் அழகு மூணு அதாவது பாடம் மூன்று நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் தலைப்பில் நம்ம பாடங்களை படிக்கப் போகிறோம் இருபத்தெட்டாம் பக்கத்தில் நாம் எவைகளை படிக்க போகிறோம் அதே போல் கற்றல் நோக்கங்கள் என்று சொல்லி இரண்டு குறிப்புகள் காணப்படுகிறது நம்ம இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறது தனிமங்கள் ரெண்டாவது சேர்மங்கள் மற்றும் கலவைகள் தனிமத்திற்கு அங்கே ஒரு படம் போட்டு ஹைட்ரஜனை எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறாங்க சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டாய் நீரை காட்டியிருக்கிறாங்க கலவைக்கு ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை காட்டியிருக்கிறாங்க ஆகவே இந்த பாடத்தில் நம்ம தனிமம்னால் என்ன சேர்மம்னா என்ன கலவைனா என்ன அப்படின்னு படிக்க போகிறோம் அப்படி நம்ம படிக்கும்போது முதலாவது பருப்பொருட்கள் இயவைகள் என்று சொல்லி முதல்ல படிக்க போகிறோம் அந்த பருப்பொருட்களில் உள்ள அணுக்களை பற்றி நம்ம படிக்கப் போகிறோம் அதை படித்த பிறகு தான் நம்ம மூலக்கூறுகள் தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் என்று சொல்லி நம்ம படிக்கப் போகிறோம் இந்த பாடத்தில் நம்ம எல்லாம் படிக்க போகிறோம் உன் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் பக்கத்தில் கடைசியில் கற்றல் நோக்கங்கள் என்ற தலைப்பில் ஐந்து குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறன்கள் எவைகள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளை அறிந்து கொள்ளுதல் ரெண்டாவது பொதுவாக தனிமங்களின் குறியீடுகளை எழுதுதல் மூன்றாவதாக பொதுவாக பயன்படுத்தப்படும் தனிமங்களின் அணு கட்டு எண்ணெய் கணக்கிடுதல் நான்காவதாய் இயற்கை மனித உடல் மற்றும் காற்றில் காணப்படும் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை பற்றி அறிதல் ஐந்தாவது திண்மம் திரவம் மற்றும் வாயுவில் வெப்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை நாம் புரிந்து இந்த ஐந்து தலைப்புகளில் நாம் பாடத்தை படிக்கப் போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் பக்கத்துக்கு உன்னுடைய புத்தகத்தை திருப்பி வைத்துக்கொள் இப்போ முதலாவது நீ கடந்த ஆண்டில் படித்திருப்பாய் பொருட்கள் என்ற தலைப்பில் நீ படித்திருப்பாய் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் பருப்பொருட்கள் என்றால் என்ன என்று சொல்லி நீ படித்திருப்பாய் பருப்பொருள்னால் என்ன இடத்தை அடைத்து கொள்வதும் நிறையை உடையதுமான பொருட்கள் அனைத்தும் பருப்பொருட்கள் எனப்படும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் இன்னொரு பக்கம் அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறை நிறைனா ஒரு வெயிட் ஒரு எடையை கொண்டிருக்கும் இப்படி அடைத்து கொள்வதும் அதற்கு ஒரு எடையும் இருந்ததுன்னா அதை நிறை என்று நாம் சொல்கிறோம் அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் பருப்பொருட்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது பருப்பொருட்கள் என்றால் என்ன இந்த கேள்விக்கு உன் புத்தகத்தில் ஒரு வகுப்பறை சம்பவத்தை அங்கே படங்களோடு விளக்கி இருக்கிறாங்க உன்னுடைய புத்தகத்தில் இருபத்தொம்போதாம் பக்கம் இருக்குது ஒரு ஆசிரியர் அதுவும் அறிவியல் ஆசிரியர் வகுப்பறைக்கு வராங்க அதுவும் மத்தியான நேரம் அந்த வகுப்பு நேரம் ஆகவே ஆசிரியர் சொல்லுகிறாங்க மாலை வணக்கம் உங்கள் புத்தகங்களை திறக்கவும் இப்போ ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்குறார் திண்மம் திரவம் வாயுக்களை என்ன என்று அழைக்கிறோம் என்று யாராவது கூற முடியுமா அப்படின்ட்டு மாணவர்களை பார்த்து கேட்கிறார் உடனே ஒரு மாணவன் மட்டும் இல்லை இன்னொரு மாணவியும் சொல்கிறாங்க ஓ இவை அனைத்தும் பருப்பொருட்கள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வகுப்பில் இருக்கிற ஒரு பிள்ளை சொல்கிறா ஐயையோ நான் மறந்து போயிட்டேனே நான் இப்போ காண்டாமிருகத்தெல்லாம் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறாள் மூன்றாவது ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்கிறார் பதில் சொன்ன பிள்ளைகளை பார்த்து வெரி குட் அதாவது மிக நன்றாய் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியை ஆரம்பிக்கிறார் திண்மத்தில் உள்ள துகள்கள் பற்றி யாராவது கூற முடியுமா அவை எவ்வாறு நகரும் எப்படி நெருக்கமாக இருக்கும் அவைகள் எப்படி வலுவாக பிணைக்கப்பட்டிருக்கும் அது எப்படி வலுவாக ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு மாணவர்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு மாணவன் சொல்கிறான் நிச்சயமாகவே நுண்துகள்கள் சிறிய இடைவெளியுடன் மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ளன துகள்கள் ஒரே மாதிரி அடுக்கப்பட்டுள்ளன ஒரே இடத்தில் வரும் சாக்லேட் கட்டியை போல துகள்கள் வலுவாக இணைந்துள்ளன அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட சாக்லேட் நல்ல கட்டியாக அது கல் போல் இருக்கும் அப்படி இணைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான் இதை கேட்ட இந்த காண்டாமிரகத்தை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற அந்த பெண் சொல்கிறா ஹா வேடிக்கையாக இருக்குது சாக்லேட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி அந்த மாணவி ஆசிரியரிடத்தில் பதில் சொல்கிறாள் அடுத்தபடியாய் ஆசிரியர் குட் நல்லது திரவத்தில் உள்ள துகள்கள் பற்றி கூற முடியுமா என்று சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட அந்த வகுப்பில் உள்ள மாணவி ஒரு பதில் சொல்கிறார் நிச்சயமாக திரவ துகள்களுக்கிடையேயான இடைவெளி சற்று தளர்வாக இருக்கும் துகள்கள் ஒரே மாதிரி அடுக்கப்படவில்லை நன்கு எங்கும் தன்மை கொண்டது என்று சொல்லி அவள் பதில் சொல்கிறாள் அப்போ ஆசிரியர் அவளை பார்த்து சொல்கிறார் நல்ல ஆராய்ச்சிமா யாராவது வாய்வு பற்றி நீங்கள் கூற முடியுமா என்று சொல்லி கேட்கிறார் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சொல்கிறான் என்னுடைய குறிப்பை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சிருக்கிற கு குறிப்பை பார்த்து அவன் சொல்கிறான் வாயு துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ளது நன்கு நகரும் தன்மை கொண்டது துகள்கள் இணைக்கப்படவில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்போ ஆசிரியர் கடைசி அவர் கேள்வியை கேட்குறார் யாருக்காவது பருப்பொருள்களின் நிலையை பற்றி தெரியுமா என்று சொல்லி கேட்கிறார் ஏற்கனவே பிள்ளைகள் எல்லாருமே திண்மம் திறவும் வாய்வு என்று சொல்லி மூன்று பதில்களை சொல்லிட்டாங்க இப்போ ஆசிரியர் கேட்குறார் இன்னும் பருப்பொருளில் வேறு நிலைகள் உண்டா என்று கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவி சொல்கிறார் எனக்கு தெரியும் பருப்பொருளின் நான்காம் நிலை பிளாஸ்மா உடனே ஆசிரியர் சொல்கிறார் சரியான விடை அடுத்த வியாழக்கிழமை வகுப்பில் மாணவர்களை உங்களை சந்திக்கலாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இங்கே ஆறாம் வகுப்பில் நீங்கள் படித்த பாடத்தை நினைவூட்டுதலாய் இங்கே படக்கதையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பருப்பொருட்கள்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அல்லது பருப்பொருளின் அடிப்படை ஆக்கப்பொருள் என்ன அப்படின்னா அதற்கு பொசம் கொடுக்கக்கூடிய விடை பருப்பொருட்கள் அனைத்தும் வெறும் கண்ணால் பார்க்க இயலாத மிக நுண்ணிய துகள்களால் ஆனவை அத்துகள்களே அணு எனப்படுகிறது அதாவது ஒவ்வொரு பொருளும் அதில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய துகள்கள் அவைகள் நுண்ணியவை அதாவது ரொம்ப ரொம்ப சிறுசு இது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சின்ன சின்ன துகள்கள் தான் அணு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த பாடத்தில் நம்ம எதெல்லாம் படிக்க போகிறோம்னா அணுக்களை பற்றி படிக்கப் போகிறோம் மூலக்கூறுகள் பற்றி படிக்கப் போகிறோம் தனிமங்கள் பற்றி படிக்கப் போகிறோம் சேர்மங்கள் பற்றி படிக்கப் போகிறோம் வேதி வாய்ப்பாடு பற்றி படிக்கப் போகிறோம் அணுக்கட்டு எண் இவைகளை படிக்கப் போகிறோம் அப்போ முதலாவது அணுக்களை பற்றி ரெண்டாவது மூலக்கூறுகளை பற்றி மூன்றாவது தனிமங்கள் பற்றி நான்காவது சேர்மங்கள் பற்றி ஐந்தாவது வேதி வாய்ப்பாடை பற்றி ஆறாவதாய் அணுக்கட்டு எண்ணை பற்றி நாம் படிக்கப் போகிறோம் அணு உன்னுடைய புத்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் பக்கம் மூன்று புள்ளி ஒன்று அணு அணு என்றால் என்ன அதற்கு உனக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க நாம் எழுதக்கூடிய பென்சில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பென்சில் அந்த பென்சில் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கிராபைட் தண்டு அல்லது கார்பன் என்ற தனிமத்தினால் செய்யப்பட்டது அதாவது நம்ம எழுதக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் மத்தியில் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் கிராபைட் தண்டு இது கார்பன் என்னும் தனிமத்தினால் ஆனது இப்போ இந்த கிராபைட்டை ஒரு சிறிய பிளேடை கொண்டு நம்ம அந்த பென்சிலினுடைய மத்திய பகுதியான கிராபைட்டை அப்படியே சுரண்டி சுரண்டி எடுத்தால் மிக நுண்ணிய துகள் இருக்கும் அதை நம்ம விரல்களால் தடவி பார்த்தா வளவளப்பாக இருக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் மிக சிறிதாக இருக்கும் ஆகவே இந்த மிக சிறிய நுண்ணிய துகள்கள் தான் அணு என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த நுண்ணிய துகள்களை ஒரு அளவுக்கு மேலே உடைக்க முடியாது இப்படி மிக ஒரு பொருளினுடைய மிகச்சிறிய ஒரு பகுதி தான் நாம் அதை அணு என்று சொல்கிறோம் இந்த பென்சிலுள்ள கிராபை தண்டு இதில் நாம் சொரண்டி மிகச்சிறிய ஒரு பகுதியை நம்ம எடுத்தோம்னா அதுதான் கார்பன் அணு என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஒரு கார்பன் அணுவை பிளக்கும்போது கார்பனினுடைய பண்புகள் வெளிப்படுகிறது அதாவது நம்ம கையில் தேய்ச்சா வளவளப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்தில் நம்முடைய விரல்களில் ஒட்டி இருக்கும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு பொருள் அப்படின்னா முகத்துக்கு போடக்கூடிய ஒரு பவுடர் அதை நீங்கள் கையில் தட்டி முகத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா அதில் கோடிக்கணக்கான அவன் கையில் கொஞ்சம் போல தான் தட்டியிருப்பேன் அதில் கோடிக்கணக்கான மிக சிறிய சிறிய நுண்ணிய பொருட்கள் இருக்கிறது அவைகள் தான் அணு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இப்போ அணு என்றால் என்ன அதற்கு ஒரு விடையை நம்ம பார்க்கணுன்னா ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகள்களே அணு என அழைக்கப்படுகிறது மறுபடியும் நான் சொல்கிறேன் அணு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் எழுதணும் ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே அணு என அழைக்கப்படுகிறது அணுக்கள் மிக நுண்ணிய துகள்களால் ஆனவை நீர் அதாவது தண்ணீர் அரிசி உட்பட நாமை சுற்றி காணப்படும் அத் அத்தனை பொருட்களும் குறிப்பாக அத்தனை பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை அணு என்பது பருப்பொருளின் அடிப்படை அலகு ஆகும் அணு என்பது பருப்பொருளின் அடிப்படை அலகு ஆகும் பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க அணுவின் அமைப்பு என்று சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க ஒரு அணு எப்படி அமைந்திருக்கும் அதாவது மிக நுண்ணிய பகுதி இது வந்து உலகத்திலே சிறிய பொருட்களை பார்க்குறதுக்கு ஒரு நுண்ணோக்கி இருக்குது அந்த நுண்ணோக்கியின் பெயர் வந்து ஒளியியல் நுண்ணோக்கி இந்த ஒளியியல் நுண்ணோக்கியை வைத்து கூட ஒரு சிறு அணுவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனாலும் இப்போ சில நவீன கருவிகள் இருக்கு அவைகள் ஒரு பருப்பொருளின் மேற்பரப்பில் அணுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொல்லி நம் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்த்தா இது எப்படி இருக்குங்கிறத காட்டக்கூடிய சில கருவிகள் இருக்கிறது உங்களுக்கு அங்கே சிலிக்கானின் மேற்பகுதி என்று சொல்லி ஒரு சிலிக்கான் என்கிற ஒரு தனிமத்தின் மேற்பகுதி எப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்லி படத்தில் காட்டியிருக்கிறாங்க அதை நீ பார்த்துக்கொள் அது இருக்கக்கூடிய பக்கம் உன்னுடைய புத்தகத்தில் முப்பதாவது பக்கம் அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அண்டத்தில் அதாவது இந்த உலகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பான்மையாய் அதாவது அதிக அளவு காணப்படக்கூடிய ஒரு அணு ஹைட்ரஜன் அணுவாகும் இந்த பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய எழுபத்தி நாலு சதவீதம் ஹைட்ரஜன் அணுக்களாகும் எனினும் பூமியின் மீது காணப்படும் மூன்று முக்கிய அணுக்கள் இரும்பு ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் ஆகும் என்று சொல்லி நீ தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய புத்தகத்தில் முப்பதாம் பக்கம் மூன்று புள்ளி இரண்டு மூலக்கூறுகள் என்ற தலைப்பில் நாம் அடுத்து நாம் படிக்கப் போகிறோம் மூன்று புள்ளி இரண்டு அணுக்கள் என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்தோம் ஒரு பொருளினுடைய மிக மிக சிறிய ஒரு ஒரு பொருள்தான் அணு என்று பார்த்தோம் இப்போ மூலக்கூறுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மூலக்கூறுனா என்ன ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டு பொருள் மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது மூலக்கூறு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டுப்பொருள் மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி நடக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பினால் இணைவதால் மூலக்கூறு உருவாகிறது இது சாதாரணமாக உண்டாகாது ஒரு வேதியல் பிணைப்பு நடந்தால் மட்டும்தான் இந்த மூலக்கூறுகள் உண்டாகிறது அடுத்து நாம் படிக்க போகிறது முதலாவது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை பற்றி நாம் படிக்கப் போகிறோம் காட்டில் ஆக்சிஜன் நிறையா இருக்குது இந்த ஆக்சிஜன் ஒரு வேதி பிணைப்பு உருவாகும்போது என்னதாக மாறுது ஆக்சிஜனாக மாறுது அதாவது இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் ஒன்றாக தான் அது நமக்கு ஆக்சிஜன் வாயுவாக மாறுகிறது அதாவது நாம் சுவாசிக்கும் வாயுவாக மாறுகிறது உன்னுடைய புத்தகத்தில் முப்பதாம் பக்கம் கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்கள் ஆக்ஸிஜன் மூலக்கூறு என்று அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது ஓ என்பது ஆக்சிஜன் அணு ரெண்டு ஆக்சிஜன் அணு மேலே ஒரு ஓ போட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன இணைப்பு கொடுத்து அடுத்த ஒரு ஓ அணுவை கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு அணுவும் இணைந்தால்தான் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயுவாய் அது மாறும் இரண்டாவதாய் நம்மை பாதுகாப்பது அதாவது பூமியை சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லுவாங்க அது புற ஊதா கதிர்கள் இது நம்முடைய சரீரத்தின் தோலில் பட்டால் சூரியனுடைய வெப்பத்தின் நிமித்தம் அதிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் நிமித்தம் நம்முடைய தோள்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இதை பாதுகாப்பதற்காய் இயற்கையாகவே வளிமண்டலத்தில் மேல் பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு படலத்திற்கு பேர் ஓசோன் அந்த ஓசோனில் இருக்கக்கூடிய மூன்று அணுக்கள் அதாவது மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் இணைவது நிமித்தம்தான் ஓசோன் எனப்படும் ஒரு மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது இதுதான் நம்முடைய புவியை சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாக்கிறது அதாவது புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இப்போ படத்தை பாருங்கள் மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் ஓ ஓ என்று அந்த படத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கு அந்த மூன்று அணுக்களும் சேர்ந்தால் இதை நம்ம ஓ த்ரீ என்று சொல்வோம் இதனுடைய குறியீடாய் இதற்கு ஓசோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அடுத்து நம்ம தண்ணீரை பற்றி படிக்கப் போகிறோம் நீருனுடைய மூலக்கூறு அதை ஹெச் டூ ஓ என்று சொல்லி அழைக்கிறோம் இப்போ எப்படி ரெண்டு நீர் மூலக்கூறுகள் தோன்றுகிறது என்று சொல்லி அங்கே ஒரு விளக்க படம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த படத்தை பார்த்தாலே நீ தெரிந்து கொள்ளலாம் அந்த படத்திற்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் ப்ராக்கெட்டில் ஹெச் டூ ஓ மூலக்கூறானது ஒரு ஆக்சிஜன் அணுவும் அதாவது ஓ கேபிட்டல் ஓ இரண்டு ஹைட்ரஜன் அணு அதுக்காக தான் ஹெய்சு கருகில் ரெண்டு அணுங்கிறதுக்கு ரெண்டு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அணுக்களும் இணைவதால் உருவாகிறது இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ஹைட்ரஜன் அணு கீழே ரெண்டு ஹைட்ரஜன் அணு மத்தியில் அதோட ப்ளஸ் போட்டு ரெண்டு ஆக்சிஜன் அணு போடப்பட்டிருக்கிறது இவைகள் எப்படி பிரியும்னா ரெண்டு ஆக்சிஜன் அணுவாக பிரியும் கடைசி ஈக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் அணுவும் ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் இருக்குது அதுக்கு நேராக கீழே உள்ள படத்தை பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் போ பார்க்கலாம் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இரண்டு ஹைட்ரஜன் அணுவும் இருப்பதை நாம் பார்க்கலாம் அங்கே ஈக்குவேஷனை பாருங்கள் டூ ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ இஸ் ஈக்குவல் டு டூ அதாவது இரண்டு நீர் மூலக்கூறுகள் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் மூலக்கூறுகள் அப்படின்னா அந்த மூலக்கூறுகள் எவைகளை வெளிப்படுத்தும் நம்ம முப்பதாம் பக்கத்தில் இந்த நீர் மூலக்கூறு உருவாதல் என்ற படத்துக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம பார்க்கும்போது மூலக்கூறுகள் அணுக்களின் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன அதே வேளை அவை தனித்தும் காணப்படுகின்றன ஒரே வகையான அணுக்கள் அல்லது பல்வேறு வகையான அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகள் உருவாகின்றன இதைத்தான் நம்ம மேலே பார்த்த மூன்று எக்ஸாம்பிளில் பார்த்தோம் முதலாவது ரெண்டு ஆக்சிஜன் அணு இணைந்து ஆக்சிஜன் அதாவது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாய் மாறுகிறது அடுத்த பூமியை பாதுகாக்கக்கூடிய ஓசோன் அதில் மூன்று ஒரே ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து ஓசோனாய் மாறுகிறது என்று பார்த்தோம் அடுத்த நீர் மூலக்கூறுக்கு ரெண்டு ஹைட்ரஜன் அணு ஒரு ஆக்சிஜன் அணு இணைந்து ஒரு நீர் மூலக்கூரை உருவாக்குதுன்னு நம்ம பார்த்தோம் மூலக்கூறுகளை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம் இது ஒரு கேள்வி மூலக்கூறுகளை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம் அதற்கான பதில் ஒரே ஒரு அணுவைக் கொண்ட மூலக்கூறுகள் ஓர் அணு மூலக்கூறுகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள் இரண்டாவது இரண்டு அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் மூன்றாவதாய் மூன்று அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் மூவணு மூலக்கூறுகள் எனப்படும் எடுத்துக்காட்டாய் ஓசோன் சல்பர் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நான்காவதாய் மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பல அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாய் பாஸ்பேட் சல்ஃபர் மற்றும் பிற அப்போ மூலக்கூறுகளை எத்தனை வகைப்படுத்தலாம் என்கிற அந்த கேள்விக்கு ஒன்று மூ ஓரணு மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் மூவணு மூலக்கூறுகள் நான்காவதாய் பல அணு மூலக்கூறுகள் என்று சொல்லி நாம் சுருக்கமாக வகைப்படுத்தலாம் உன்னுடைய புத்தகத்தில் முப்பதாம் பக்கம் மூன்று புள்ளி இரண்டு புள்ளி ஒன்று தனிமத்தின் மூலக்கூறுகள் நம்ம இப்போ படிக்க போகிறது தனிமத்தின் மூலக்கூறுகள் ஒரு தனிமத்தின் மூலக்கூறு என்றால் என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று பார்த்தால் ஒரு தனிமத்தின் மூலக்கூறுகள் வேதி பிணைப்பினால் இணைந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்களைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாய் வாயுக்கள் ஒரே தனிமத்தின் இரண்டு அணுக்களால் உருவானவை சில தனிமத்தின் மூலக்கூறுகள் என்று சொல்லி உன்னுடைய புத்தகத்தில் முப்பத்தி ஓராம் பக்கம் அட்டவணை மூன்று புள்ளி ஒன்று அங்கே குளோரின் வாயு ஆக்சிஜன் வாயு நைட்ரஜன் வாயு குளோரின் வாயுக்கு ரெண்டு குளோரின் அணுக்கள் இணைந்து ஒரு குளோரின் மூலக்குறாய் மாறியிருக்கிறது அடுத்து இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறாய் மாறியிருக்கிறது அதே போல் நைட்ரஜன் வாயுவை எடுத்துக்கிட்டால் ரெண்டு அணுக்கள் இணைந்து நைட்ரஜன் மூலக்குறாய் மாறியிருக்கிறது அட்டவணையை பாருங்கள் இதில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் முதலாவது வாய்வு அதில் இணையக்கூடிய அணுக்கள் எத்தனை என்பதை போட்டிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த மூலக்கூறுகள் குளோரின் மூலக்கூறு எப்படி இருக்கிறது ஆக்சிஜன் மூலக்கூறு எப்படி இருக்கிறது நைட்ரஜன் மூலக்கூறு எப்படி இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாக படங்களை போட்டு இணைத்து காட்டியிருக்கிறார்கள் அடுத்து நாம் படிக்கப் போகிறது மூன்று புள்ளி இரண்டு புள்ளி இரண்டு சேர்மங்களின் மூலக்கூறுகள் நம்ம போகிறது சேர்மங்களின் மூலக்கூறுகள் சேர்மத்தின் மூலக்கூறு என்றால் என்ன இதற்கு விடை என்னன்னு பார்த்தா சேர்மத்தின் மூலக்கூறு வேதி பிணைப்பினால் இணைந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேறுபட்ட அணுக்களை கொண்டுள்ளது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு வேதி பிணைப்பினால் இணைந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேறுபட்ட அணுக்களை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாய் நீரின் மூலக்கூறு நம்ம அந்த முப்பத்தோறாம் பக்கத்தில் உன்னுடைய வலதுகை பக்கத்தில் நீரின் மூலக்கூறு போட்டிருப்பாங்க நீர் அதாவது தண்ணீர் இதனுடைய ஃபார்முலா என்னென்னா ஹெச் அதாவது ஹைட்ரஜன் ரெண்டு அணுக்களும் ஆக்சிஜன் ஒரு அணுவும் ரெண்டுமே வாயுக்கள் ரெண்டு வாயுக்களும் இணையும் போது அவைகள் அந்த வாய்வு எப்படி மாறுகிறது நீராய் தண்ணீராய் மாறுகிறது அடுத்து தண்ணீரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது திண்மம் நீர்மம் மற்றும் வாயு என எந்த நிலையில் நீர் காணப்பட்டாலும் அதில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் இந்த விகிதமானது அதாவது ஹெச்டூ என்கிற விகிதமானது மாறாதமல் இருக்கிறது இந்த விதியானது அனைத்து சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கும் பொருந்துகிறது வெவ்வேறு அணுக்களை கொண்ட சேர்மங்களின் அட்டவணை மூன்று புள்ளி ரெண்டில் தரப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் முப்பத்தோராம் பக்கத்தில் இருக்கிற கடைசி அட்டவணையை பார்த்தா அட்டவணை மூன்று புள்ளி இரண்டு சில சேர்மங்களின் மூலக்கூறுகள் நமக்கு மூலக்கூறின் வரைபடம் கொடுத்துருக்கிறாங்க முதலாவது கார்பன் டை ஆக்சைடு ரெண்டாவது அம்மோனியா மூன்றாவது ஹைட்ரஜன் குளோரைடு இப்போ மூலக்கூறின் வரைபடத்தை பாருங்க ரெண்டு ஆக்சிஜன் அணுவும் ஒரு கார்பன் அணுவும் இணையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சிஓ டூ அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஓ டூ ரெண்டாவது அம்மோனியாவுக்கு பார்க்கும்போது மூன்று ஹைட்ரஜன் வாயுக்களும் ஒரு அம்மோனியா வாயுவும் இணைந்திருக்கிறது ஆகவே இது என் த்ரீ என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது ஹைட்ரஜன் குளோரைடு ஹைட்ரஜன் குளோரைடை பார்க்கும்போது ஹெச் ஒன்றும் சிஎல் ஒன்றும் இருக்கிறது ரெண்டும் இணையும் போது ஹெச் அதாவது ஹைட்ரஜன் குளோரைடாய் மாறுகிறது இன்றைய நாளினுடைய பாடத்தை நாம் இத்துடன் முடித்து கொள்கிறோம் உனக்கு ஹோம் ஒர்க் அதாவது வீட்டு பாடம் எது என்றால் உன்னுடைய புத்தகத்தில் பதினோராம் பக்கம் உன்னுடைய அறிவியல் புத்தகத்தில் பதினோராம் பக்கம் அங்கே மதிப்பீடு என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பக்கத்தை மட்டும் நீ புஸ்தகத்தில் நிரப்பணும் முதல்ல ஏற்கனவே விடைகள் உனக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடத்திற்குரிய விடைகள் இந்த மதிப்பீடுங்கிறதுல கொஞ்சம் கேப் கிடக்கு அந்த இடத்துல உன்னுடைய பெயர் வகுப்பு இப்போ நீ வந்து உன்னுடைய பெயர் என்ன பெயரோ அந்த மதிப்பீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் உன்னுடைய பெயரை எழுது அடுத்தபடியாக நீ எந்த வகுப்பு செவன்த்து பியா செவன்த்து சியா செவன்த்து டியா என்று சொல்லி நீ அதில் எழுதி வைத்துக்கொள் கீழே அந்த ஆன்சர்களை குறி சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுது அதை எதை குறிச்சிருக்கிற அப்படின்ட்டு நீ அண்டர்லைன் பண்ணியோ டிக் பண்ணியோ காட்ட வேண்டும் கோடிட்ட இடத்தை நிரப்பி காட்டணும் சரியாக அல்லது தவறாங்கிறதுல எது சரி எது தவறு என்று சொல்லி நிரப்பியிருக்கணும் பொறுத்துகைக்கு நீ அந்த ஆ ஆ என்று சொல்லி இரண்டு பொறுத்துக வருது இதற்கு அருகிலே நீ என்ன செஞ்சுருக்கணும் விடைகளை ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு மூணு நாலு ஐந்து ரெண்டு ஒன்று என்று சொல்லி அதற்கு சரியான விடைகளை நீ சைடில் எழுதியிருக்கணும் அது ஐந்தாவது கேள்வி பின்வருவற்றை சரியான வரிசையில் எழுது என்கிறதையும் அந்த இருக்கக்கூடிய அந்த கேப்பில் நீ பேனாவை வைத்து இந்த ஆன்சர் எல்லாவற்றையும் எழுதி உன்னுடைய செல்ஃபோன் மூலம் கேமரா மூலம் ஃபோட்டோ எடுத்தோ அல்லது கேம் ஸ்கேனர் மூலம் நீ ஸ்கேன் பண்ணியோ மறுபடியும் உனக்கு திரையில் காட்டப்படக்கூடிய எனது எண்ணிற்கு அறிவியல் ஆசிரியருடைய எண்ணிற்கு நீங்கள் இந்த பதினோராம் பக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் அறிவியல் புத்தகத்தில் பதினோராம் பக்கத்தில் உள்ள இந்த விடையை நீங்கள் எனக்கு வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளாய் அனுப்பி வைக்கணும் அனைத்து மாணவர்களும் செவன்த்து பி செவன்த்து சி செவன்த் டி மாணவர்கள் அனுப்பி வைக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த வகுப்பு நேரம் முடிவடைகிறது நாம் வரக்கூடிய வியாழக்கிழமை மறுபடியும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்